போட்டின் இதை ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் கூப்பிடுறாரு. ஆனால் இது கிளியராக ஒரு ஃபுல் ஸ்கேல் இன்வேஷன். இன்றைக்கி அதோட இப்போ நடக்கிற யுக்ரைனில் நடக்கிற நியூஸ் பார்க்காம இந்த வார்க்கான முக்கியமான ரீசன்ஸ் பார்க்க போகிறோம். நிறைய அட்டாக்ஸ் இப்போ யுக்ரைனில் நடந்துட்டு தான் இருக்குது. முன்னாடி February 21st அவர் இந்த நியூஸை அறிவித்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் மெனி நிறையா அட்டாக்ஸ் நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து கீவ் அப்படின்ற யுக்ரைனோட கேபிட்டல் தான் புட்டினோட மெயின் டார்கெட்டாகவே இருக்குது March 1st அன்னைக்கு. இப்போது நமக்கு முன்னாடியே தெரியும், யுக்ரைன்ன்றது சோவியத் யூனியன் அப்படின்ற ஃபார்மேஷனில் வந்து ஒரு மெயின் பார்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து யுக்ரைன் வந்து வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்லாம் சண்டை போட்டு அவங்க ஒரு இண்டிபெண்ட் கண்ட்ரியாக தான் இருக்காங்க. இதில் வந்து இதுக்குன்னு தனியாக போர்கள் எல்லாம் நடந்திருக்கு. அவங்க வந்து எப்படியாவது மீட்டு அவங்க வந்து இண்டிபெண்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க. நம்ம இந்தியா மாதிரி இண்டிபெண்ட் கண்ட்ரின்னு மாறிட்டாங்க. இப்போ வந்து இந்த போர் வந்து 1917 1921 வரைக்கும் நடந்திருக்கு. இவங்க வந்து சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சாங்க. இதே மாதிரி நிறையா கண்ட்ரிஸும் சோவியத் யூனியன்லேருந்து பிரிஞ்சாங்க. முதல்ல வந்து USSR அப்படின்னா சோவியத் யூனியன், அது 15 கண்ட்ரியை கன்சிஸ்டாக இருந்துச்சு. இப்போ இந்த 15 கண்ட்ரியும் ரஷ்யாவுக்கு நிறையா ரிசோர்ஸஸ் நிறையா பொருட்கள் அனுப்புனாலுமே அந்த ரஷ்யா வந்து மற்ற கண்ட்ரிக்கு அனுப்ப மாட்டேங்குது. சோவியத் யூனியன் மற்றதுக்கு அவங்க பார்ட்னர் கண்ட்ரிஸ்க்கு அனுப்ப மாட்டேங்குது. ஸோ இதனால் நிறையா கண்ட்ரிஸ் பிரிஞ்சு போக ட்ரை பண்ணாங்க. இதுக்காகவே ரஷ்யா எதிர்க்கணுன்றதுக்காகவே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸான அமெரிக்கா யூரோப் யூகே அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாமே நேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆரம்பித்தாங்க. நேட்டோ வந்து இந்த ஐஸ்லாண்ட், நார்வே, டென்மார்க், இட்டலி, போர்ச்சுகல் அந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸை கேப்சர் பண்ணிச்சு. கேப்சர்னு இல்லை, ஆனால் வந்து அதை வந்து நேட்டோக்குள்ளே சேர்த்துக்கிச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாக. இப்போ வந்து நேட்டோவோட பேக் சைனிங் 1949 நடந்திருக்கு. இப்போ வந்து வார்சாவோட பேக்ட் வந்து போலாண்ட், ஹங்கரி, ரொமேனியா, பல்கேரியா அப்படின்னு நிறையா கன்சிஸ்டாக இருந்துச்சு. வார்சா பேக்டும் நேட்டோவோட பேக்டும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நேட்டோவில் வந்து கிளியரான லாஸ் இருந்துச்சு. நீ எங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு இருந்துச்சு. வார்சா பேக்டில் அவ்வளோ கிளியராக ஒன்றும் இல்லை. இப்போ வந்து யுக்ரைன் வந்து நிறையா போராடி கடைசியாக வந்து இண்டிபெண்டன்ஸ் ஜெயிச்சிருக்கு. ஆனால் அதை ஜெயிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி நிறையா கண்ட்ரீஸ் இண்டிபெண்டன்ஸ் ஜெயிச்சு அந்த 15 கண்ட்ரீஸாக இருந்த சோவியத் யூனியன் இப்போ ரஷ்யாவை மட்டும் ஆகி கஜகஸ்தான், யுக்ரைன், பெலோரஸ் அண்ட் நிறையா ஜார்ஜியா, ஆர்மேனியா அண்ட் லால்வியா, லித்துனியா இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ் வந்து சோவியத் யூனியன் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு தனி நாடாக. இப்போ வந்து இதில் வந்து போலாண்ட், பெலோரஸ், யுக்ரைன், ஜோர்ஜியா இந்த மாதிரி நிறையா கண்ட்ரீஸ் பிரிஞ்சு போயிருக்குல்ல. இதில் வந்து கொஞ்சம் கண்ட்ரீஸாக 1991 நேட்டோவுக்கு வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இப்போ போலண்ட், செக் ரிப்பப்ளிக், ஹங்கேரி வந்து மூணு பேர் வந்து 1999 ஜாயின் பண்ணியிருக்காங்க. 2004 வந்து ரொமேனியா, பல்கேரியா, லித்துனியா, லட்வியா அப்படின்னு சொல்லிட்டு 7 கண்ட்ரீஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க நேட்டோவுக்கு. இப்போ வந்து பெலாரஸ், யுக்ரைன், ஜார்ஜியா இந்த மூணு கண்ட்ரிஸ் போஸ்ட் சோவியன் கண்ட்ரிஸ்னால் முன்னாடி சோவியத்தில் இருந்தவங்க இப்போ வந்து தனிநாடாக இருக்கிறவங்க அவங்க மட்டும்தான், இந்த மூணு பேர் மட்டும்தான் நேட்டோவை இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க. இப்போது யுக்ரைனும் ஜார்ஜியாவுக்கும் ரொம்ப வருஷமாக நேட்டோவில் ஜாயின் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. அதனால யுக்ரைன் வந்து பார்ட்னராக ஜாயின் பண்ணுறாங்க. நேட்டோவில் ஜாயின் பண்ணலை, ஆனால் பார்ட்னராக ஜாயின் பண்ணுறாங்க. இப்போது வந்து இது வந்து அவங்கள ஒரு ஸ்டெப் க்ளோஸ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் முடிவு பண்ணாங்கன்னா அவங்களால வந்து நேட்டோக்கு ஒரு இது மெம்பராக மாற முடியும். இப்போது வந்து அவரோட பிரசிடெண்ட் வந்து யுக்ரைன் வந்து நேட்டோவில் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்கிறாரு. ஆனால் யுக்ரைன் வந்து யுக்ரைனோட அந்த வருஷம் பிரசிடெண்ட் 2013 இருந்த பிரசிடெண்ட் வந்து புட்டினுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்துட்டு ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால யுக்ரைனில் இருக்கிறவங்களுக்கு நிறையா பேருக்கு கோபம் வந்துச்சு. ஏன்னா இந்த
இந்த பிரசிடெண்ட் வந்து புட்டினுக்கு சப்போர்ட்டாக இருந்து யுக்ரைனோட மக்களை பார்க்காம அவரை வந்து ரஷ்யாக்கே வந்து நம்ம போயிடலாமே, சோவியத் யூனியனுக்கே போயிடலாமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தார். அதனால் தௌசண்ட்ஸ் ஆஃப் யுக்ரைனியன் மக்கள் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ணி போராட்டம் பண்ணி அந்த யுக்ரைனிய பிரசிடெண்ட்டை வந்து போக்க ட்ரை பண்ணாங்க. அதில் வந்து நிறையா பேர் வந்து சாகப்பட்டாங்க ரஷ்யாவிலேருந்து. அந்த பழைய பிரசிடெண்ட் வந்து கீவை விட்டு ஓடி போய் ரஷ்யாவுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. இதனாலேயே ரஷ்யன் ஃபோர்ஸஸ்க்கு ஒரு அலர்ட் வந்துச்சு, இந்த மாதிரி இப்போ யுக்ரைனிய மக்கள் நம்ம எந்த தலைவரை போட்டாலுமே நம்மளுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுற தலைவராக இருந்தாங்கன்னா நம்மளுக்கு போராட்டம் கண்டிப்பாக நடக்கும்னு நினச்சி அவங்க வந்து சண்டையில் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுக்ரைனை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போது நவம்பர்லேருந்து இந்த போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் புட்டின் நவம்பரில் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து இப்போ பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போது கிளியராக February 24th சொல்லிட்டாரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு ரஷ்யா. க்ரீமியா அப்படின்ற பகுதியை ட்ரை பண்ணுறாரு. எந்த ஏன் இந்த க்ரீமியா வந்து ட்ரை பண்ணுறாருன்னா, இப்போது வந்து ரஷ்யா அந்த கேஸ் ரிசோர்ஸஸில் செகண்ட் இருக்குது, சவுதி அரேபியா அந்த மாதிரி அரேபிய கண்ட்ரீஸ்லாம் ஃபர்ஸ்ட் இருக்கு. ஸோ இப்போ ரஷ்யா செகண்ட் இருக்கிறதுனால நிறையா கண்ட்ரீஸ் ரஷ்யாட்டேந்து தான் இது வாங்குவாங்க, ஆயில் கேஸ் ப்ரொடியூசர்ஸ்னால வாங்குவாங்க. இப்போது அந்த பைப்ஸ் எல்லாமே உக்ரைன் வழியாக தான் போதும். இப்போது யுக்ரைன் வழியாக போனுச்சுன்னா யுக்ரைன் வந்து இப்போ தனி கண்ட்ரி, ஸோ அதுக்கு டேக்ஸ் கட்டினாங்க ரஷ்யா. இப்போது ரஷ்யாவுக்கு நிறையா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால இப்போ க்ரீமியாவில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நிறையா கேஸ் ரிசோர்ஸஸ் இருக்கதா யுக்ரைனில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ க்ரீமியா அப்புறம் இந்த ரைட் சைட் அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்ட்ரி கொஞ்சம் அந்த ஏரியாவில் வந்து கேஸ் ரிசோர்ஸஸ் அவங்களுக்குன்னே இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது ரஷ்யாவுக்கு காண்டாயிருச்சு, நான் இவங்களுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா இவங்களே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ப்ளஸ் சீப் காஸ்ட்டாகவே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் நம்மள்ட்டேருந்து வாங்க மாட்டாங்க. அதனால க்ரீமியாவை இவங்க பிடிச்சிட்டாங்கன்னா கேஸ் ரிசோர்ஸஸை அங்கே வந்து தடுத்து நிறுத்திடலாம். ஸோ இப்போது வந்து செப்பரேட் கண்ட்ரோல்டு ஏரியா இந்த சைடில் இருக்கிற ஏரியாதையும் க்ரீமியான்ற பகுதியையும் தனி நாடு இது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா பிரிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பிரித்ததுனால ரஷ்யா வந்து நேட்டோட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க, நீங்கள் வந்து முன்னாடி நேட்டோ எப்படி இருந்துச்சோ அதே நேட்டோ பேக்ட் சைனிங்க்கு அப்புறம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களோட பார்டர் இருக்கட்டும். இப்போது நீங்கள் போலண்டுலாம் வந்து இது பண்ணியிருக்கீங்களே அது வந்து இப்போது தேவையில்ல, 1991 முன்னாடி உங்களுக்கு இது எப்படி இருந்துச்சோ அதே நிலைமைக்கு திருப்பி போயிடுங்க அப்படின்னு ரஷ்யா ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. இல்லை நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டு அந்த 7 கண்ட்ரிஸ் ஜாயின் பண்ணாங்களே அவங்க வந்து நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யா வந்து யுக்ரைனோட பார்டர்ஸ்லாம் நிறையா கப்பல் நிறையா ஃபோர்ஸஸ் வச்சு நிறையா மிலிட்ரி ஆப்ரேஷன் நிறையா ட்ரில்ஸ்லாம் பண்ணுறாரு. இப்போ வந்து பெலோரூஸ் அப்படின்ற இது மூலயமா அவர் வந்து அவங்க பெலோரூஸோட பார்டர்லையும் தாக்கிட்டு இருக்காரு. அங்கே நிறையா ட்ரில்ஸு நிறையா அந்த ப்ராக்டிஸ்லாம் செய்கிறது அந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்காரு. இங்கே வந்து இவர் இப்போ வந்து February 21 என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து நிறையா வருஷம் நினச்சிட்டு இருந்தது ஒன்று இது, அதை நான் இப்போ செய்ய போகிறேன் அப்படின்ட்டு யுக்ரைனோட அந்த போர் தொடக்கத்தை வந்து அறிவிச்சிடுறாரு. இன்னுமே போர் நடக்க போகுது, நாங்கள் யுக்ரைனை இன்வைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. ஸோ இப்போது ரஷ்யா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்த க்ரீமியா மற்றும் ரைட் சைட் லெஃப்ட் சைடில் இருக்கிற கொஞ்சம் ஏரியாஸ்லேருந்து ஃபுல்லாக வந்து இதை வந்து அனுப்பிட்டுருக்காரு, மிலிட்ரியை அனுப்பிட்டுருக்காரு. இதுக்கு சப்போர்ட்டாக யுக்ரைனிய பிரசிடெண்டான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி வந்து அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்காரு. அவர் வந்து மக்களுக்காக அவர் ஒரு பிரசிடெண்ட்டாக இறங்காமல் ஒரு மக்களில் ஒருத்தனாக இறங்குறாரு வார போட்டு தடுக்கிறதுக்கு.
இப்போவும் February 21லேருந்து போட்டோஸ் நடந்த ஃபோட்டோஸ் தான் இது. இப்போ வந்து இதுக்காக வந்து நிறையா லீடர்ஸ், மற்ற நாடுகளோட லீடர்ஸ்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க. இதை பற்றி பேசலை, இதை பற்றி வந்து ரஷ்யாவை வந்து கமாண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் நிறுத்தணும் போகிற அப்படின்ட்டு. அதில் வந்து இவங்க வந்து யூரோப்பியன் கமிஷன் பிரசிடெண்ட், இவங்க வந்து யூகே பிரைம் மினிஸ்டர், இவங்க வந்து ஜோ பைடன் யூஎஸ் பிரசிடெண்ட். ஸோ இவங்க மூணு பேர் ப்ளஸ் மற்ற லீடர்ஸு நிறையா கண்ட்ரீஸ் எல்லாருமே ரஷ்யாவுக்கு எதிராக போர் வந்து போருக்கு வந்து எதிராக அவங்க வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறையா பேர் யுக்ரைன்லேருந்து பக்கத்து நாட்டு கண்ட்ரீஸ்லாம் வந்து யுக்ரைன்லேருந்து மக்களை அவங்க நாட்டுக்கு கூப்பிட்டு வந்து ட்ரெயின் வசதிலாம் கொடுத்து, ஷிப் வசதிலாம் கொடுத்து எக்ஸ்போர்ட் எல்லாரையும் வந்து வெளில அனுப்பிட்டுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நேட்டோ வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸை முதல் ஹிஸ்ட்ரியிலேயே மொதல் டைமாக வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து மக்களை இறங்கி ஜெலன்ஸ்கி வந்து அவர் வந்து கீவோட தலைநகரம், இப்போ ரஷ்யா நிறைய அட்டாக் பண்ணிட்டுருக்க தலைநகரத்திலே அவர் வந்து மக்களுக்காக போராடிட்டுருக்காரு. இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? ரஷ்யான்றது இந்தியாவுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கு. ரஷ்யா ஏன் வந்து இந்தியாவோட பெரிய ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து 1971 நடந்த பாகிஸ்தான் இந்தியாவோட போரில், பாகிஸ்தான் இதே மாதிரி ஒரு போரில் இந்தியா வந்து இப்போ ரஷ்யான்னு வச்சுக்கோங்க, யுக்ரைன் வந்து பாகிஸ்தான்னு வச்சுக்கோங்க, பாகிஸ்தானுக்கு வந்து யூஎஸோட சப்போர்ட் கிடச்சிது. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து நம்ம வந்து எஸ்ஓஎஸ் கால் அனுப்புனதுக்கப்புறம் முதல் ஆளாக வந்து ஒரு கேள்வியும் கேட்காம நின்னவங்க வந்து ரஷ்யா. ஸோ அது அந்த டைமில் விளாடிமிர் இல்லை, விளாடிமிர் புட்டின் இல்லை, அதனாலே ரஷ்யா வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஃப்ரெண்டு. ஸோ இதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது யார்? ரஷ்யாவா யுக்ரைனா?